ஹெட்லைன்ஸ் டிவி வியூவர்ஸ்க்கு நியூமராலஜி சதீஷ் ராவின் வணக்கங்கள். இந்த பதிவில் செப்டம்பர் 2021 எண்கணித பலன்களை விரிவாக பார்க்க போகிறோம். ஒவ்வொரு மாதத்திலையும் நம்ம சொல்கிறது படியே இந்த மாதத்திலையும் நம்ம வந்து 1 to 31 தேதிகளுக்கான பலன்கள் தவிர்த்து உங்களுக்கான ராசியின் அடிப்படையிலையும் இந்த கணிதத்தை எடுத்துக்கிற மாதிரி தான் இந்த பலன்கள் சொல்லப்படுது. போன மாதத்துலலாம் இதே மாதிரி தான் பார்த்துட்டு வரீங்க. இந்த மாதத்துலையும் 1ஆம் எண், 2ஆம் எண், 3ஆம் எண் அப்படிங்கிற தன்மைக்குரிய அந்த ராசியின் அடிப்படையிலான பலன்களாகவும் இது அமைய போகுது. அதை பற்றியும் நான் வந்து அந்தந்த பலன்கள் கொடுப்பதற்கு முன்னாடியே எந்தெந்த ராசிக்காரர்களும் இதை பார்த்து பயன்பெறலாங்கிறத சொல்லிட போகிறேன். இந்த பதிவின் முடிவில் உங்களுக்கான ஒரு முக்கிய டிப்ஸ், அதை பற்றியும் அதில் ஒரு விளக்கம் வரும். அதன் மூலமாக உங்களுக்கு இலவச பொது பலன்களும் தனித்தனியாக ஒவ்வொருத்தருக்கும் நான் கொடுக்கறதா இருக்கேன். அதனால் வீடியோவை முழுமையாக பாருங்கள், உங்களுக்கான எல்லா வகையான டீட்டெயில்ஸையும் எடுத்துக்கோங்க, உங்களுக்கான ஃப்ரீ ஜென்ரல் படிக்ஷனும் வாங்கிக்கோங்க. செவ்வாயின் ஆதிக்கத்திற்கு உட்பட்ட 9, 18, 27 இந்த தேதிகளில் பிறந்த உங்களுக்கும், அதே போல் செவ்வாயின் ஆதிக்க ராசிகளான மேஷம் மற்றும் விருச்சிகம் இந்த ராசியை சேர்ந்தவர்களும் இந்த பலன்களை பார்த்து பயன்பெறலாம். செப்டம்பர் 2021 உங்களுக்கு எப்படி இருக்க போகுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒரே வார்த்தையில் சொல்லணும்னா இது ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி மந்த். என்ன ரீசன் அப்படின்னா, சுக்கரனுடைய ஆதிக்கத்தில் இந்த மாதம் துவங்குதுங்க. இந்த சுக்கரன் வந்து உங்களுக்கு ரொம்ப ஃப்ரெண்ட்லியான ஒரு பிளானட்டு. இந்த எண்கணித ரீதியாக பார்த்தீங்கன்னா இன்னும் பெஸ்ட்டாகவே கூட இருக்கும். ஏன்னா 3, 6, 9 இந்த எண்கள்லாம் வந்து பெரிய அளவுக்கு ஒன்றுத்துக்கு ஒன்று ஈர்ப்பு விசை உள்ள எண்கள். இதை பற்றி விஞ்ஞானிகளே பெரிய அளவுக்கு ஆராய்ச்சி பண்ணியிருக்காங்க, குறிப்பாக நிக்கோலா டெஸ்லா அவர்கள் ஆராய்ச்சி பண்ணியிருக்காங்க. அதில் இந்த மாதத்தின் துவக்கமே பார்த்தீங்கன்னா 1/9/2021 இதனுடைய துவக்கமே 6ஆம் எண் ஆதிக்கத்தில் வருவதுங்கிறது ஒரு பெரிய கிஃப்ட் உங்களுக்கு. ஸோ இது வந்து இந்த மாதத்தில் நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகளுக்கு கிடைக்கக்கூடிய வெற்றியை வந்து குறிப்பிடுது. உங்களுக்கு வந்து சேர வேண்டிய பணம், பொருளாதார முன்னேற்றங்கள், ரெக்கக்னிஷன்ஸ், இது எல்லாத்தையுமே வந்து ஒரு கிரீன் சிக்னலாக குறிப்பிடுது. ஸோ நீங்கள் செய்ய வேண்டியது என்னன்னா, இவ்வளோ நாள் இருந்த நிலை மாறி ஒரு நல்ல நிலை வருது அப்படிங்கும்போது உங்களுடைய முயற்சியை நீங்கள் 100% கொடுக்கணும். நம்ம வந்து இந்த மாதம் தான் நல்லது நடக்கணும்னு சார் சொல்லிட்டாரே அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ளாரே ஒரு ஓரமாக உட்காந்துட்டு இருக்கக்கூடாது. அதே மாதிரி ஒரு மனக்குழப்பத்தோடு ஏற்கனவே ஒன்றும் நடக்கலை, இனிமேல் என்ன நடந்துடப்போகுது அப்படின்னு நெகட்டிவாக உட்காந்துடக்கூடாது. அதாவது நடக்க வேண்டிய காலங்களில் கண்டிப்பாக நடந்தே தீரும். அப்படி நடக்கக்கூடிய ஒரு நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய காலத்தில் நீங்கள் முயற்சி பண்ணிங்கன்னா அதுக்கான ரிசல்ட் உடனே கிடச்சி உங்களை மேற்கொண்டு அது உயர்த்தும். அதனால் இந்த மாதத்தை பொறுத்த அளவுக்கு ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கக்கூடிய ஒரு மாதம் இது, மிஸ் பண்ணிடாதீங்க. குறிப்பாக பெண்களை பொறுத்த வரைக்கும் பொன் பொருளுங்கிறது சேரக்கூடிய ஒரு நல்ல மாதமாக இருக்கும். உங்களுடைய மனக்குறைகள்னு ஏதாச்சும் இருந்துச்சுன்னா அது எல்லாமே நிவர்த்தியாகி உயர்வுகளை தரக்கூடிய ஒரு நல்ல மாதமாக இது அமைய போகுது, பயன்படுத்திக்கோங்க. அதே போல் நீங்கள் ஏதாச்சும் ஒரு சீட்டு சேரணும், இந்த சேவிங் ஸ்கீமில் நான் ஏற்கனவே பணம் போட்டு வச்சுருந்தேங்க, இடையில நான் வந்து அதை அந்த ட்ராக் நான் மிஸ் பண்ணிட்டேன், இப்போ நான் போய் அதை எடுக்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா அந்த பணம் உங்கள் கைக்கு வந்துடும். அல்லது ஏற்கனவே நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணி வச்சுட்டு மறந்து போயிருந்தீங்கன்னா அது பெரிய அளவுக்கு வளர்ச்சி பெற்றிருப்பதை நீங்கள் பார்க்கலாம். மாணவர்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் வந்து நீங்கள் ஃபோக்கஸ்டாக உங்களுடைய எஜுகேஷன் நீங்கள் கண்டினியூ பண்ண முடியும். அது உங்களுக்கு வந்து ஒரு கான்ஃபிடென்ஸையும் தரும். சரி, நம்மளால் நல்லபடியாக பர்ஃபார்ம் பண்ண முடியுது. ஏன்னா ஆன்லைன் கோர்சஸ் பொறுத்த அளவுக்கு நிறைய மனசோர்வுகளுக்கு உள்ளாகி இருந்திருப்பாங்க. பட் இந்த மாதத்தில் அதெல்லாமே நீங்கக்கூடிய ஒரு நல்ல மாதமாக இருக்குது. வியாபாரிகளை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே வந்து உங்களுக்கு நியூ ஆர்டர்ஸ் கிடைக்காம பிஸ்னஸ் டல்லாக போயிட்டு இருக்குன்னா இந்த மாதம் வந்து ஓரளவாச்சும் ஒரு க்ரீன் சிக்னல் மாதிரி உங்களுக்கு ஒரு சில விஷயங்கள் கிடைக்கும். அது நிச்சயம் வந்து உங்களை உயர்த்தும். உத்தியோகஸ்தர்களை பொறுத்த வரைக்கும் ஒரு சில பதவி உயர்வுகள் அல்லது சேலரி ஹைக் நீங்கள் எதிர்பார்த்துட்டு இருக்கீங்க. ஒரு பெரிய நிறுவனத்தில் நான் அப்ளை பண்ணியிருக்கேன் சார், எனக்கு வந்து அவங்க கால் ஃபாரே பண்ணலை, அது அப்படியே கிடக்குது அப்படின்னு நினச்சி கிடத்துல போட்ட கல் மாதிரி இருக்குது அப்படின்னு நினச்சிட்டு இருந்தீங்கன்னா இந்த மாதத்தில் பார்த்தீங்கன்னா அவங்களை மறுபடியும் கூப்பிடுவாங்க. ஸோ இது மாதிரியான பாசிட்டிவான விஷயங்கள் உத்தியோகஸ்தர்களுக்கும் இந்த மாதத்தில் நடக்க போகுது. குறிப்பாக ஒரு சில தேதிகளில்
பெரிய அனுகூலங்களை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நல்ல விஷயங்கள்லாம் நடக்க போகுதுங்க. அது என்னென்ன தேதிகள் அப்படிங்கிறத சொல்கிறேன், கவனமாக கேட்டுட்டு வாங்க. 1ஆம் தேதி 9ஆம் தேதி இந்த தேதிகளில் உங்களுக்கான புதிய விஷயங்களை நீங்கள் தோக்குனீங்கன்னா அது சக்ஸஸ் அடைகிறத நீங்கள் வந்து பார்ப்பீங்க. ஸோ இந்த 1ஆம் தேதியும் 9ஆம் தேதியும் இம்பார்ட்டன்ட் டிசிஷன்ஸ் எடுக்கிறதாகட்டும் ஒரு புதிய விஷயத்தை தூக்குவதாகட்டும் இந்த தேதிகளில் அமைத்து கொள்ளுங்கள். அது உங்களுக்கு 100% நல்ல ரிசல்ட்டை கொடுக்கும். அதே போல் இந்த 1ஆம் தேதி வந்து பண வருவாய்க்கான நாளாகவும் அமையுது. ஏதேனும் ஒரு பணம் வெளியில் லாக் ஆகிருக்கு, எனக்கு கைக்கு வந்து சேரவே இல்லை அப்படின்னு நினச்சிட்டு இருந்தீங்கன்னா இந்த தேதியில் நீங்கள் அதற்கான முயற்சி எடுங்க. உங்கள் கைக்கு பணம் வந்து சேருவது, அது உங்களுக்கு மன அமைதியும் சந்தோஷத்தையும் அதிகப்படுத்துவதெல்லாம் இயற்கையாகவே நிகழும். பிரயாணங்களால் அனுகூலங்கள் அப்படிங்கிறது 13ஆம் தேதியும் 27ஆம் தேதியும் நீங்கள் உங்களுடைய பிரயாணத்தை மேற்கொள்ளும் பொழுது 100% அது ரிசல்ட் கொடுக்கக்கூடியதாக இருக்கும். அது நீங்கள் ஊர் விட்டு ஊர் சென்று ஒரு குலதெய்வம் கோயிலுக்கு போகிறதாகட்டும் அல்லது உங்கள் சொந்தக்காரங்களை ஊருக்கு சென்று சந்தித்து வருவதாகட்டும் அது எல்லாமே இந்த தேதிகளை நீங்கள் வைத்துக் கொள்ளும் பொழுது அது உங்களுக்கு வந்து ஒரு நல்ல மன மகிழ்ச்சிக்குரிய விஷயங்களை செய்து தருவதோட உங்களுக்கான ஒரு மன அமைதியும் தரக்கூடிய ஒரு வகையில் அது அமையும். ஏற்கனவே ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்கி போட்டு வச்சுருக்கோம், ரொம்ப நாளாக போய் பார்க்கல, இந்த தேதியில் நீங்கள் போய் பார்க்குறீங்கன்னா அது உங்களுக்கு வந்து ஒரு பாசிட்டிவான இன்ஃபர்மேஷன் கொடுக்கும். பெரிய அளவுக்கு அது இம்ப்ரூவ் ஆகிருக்கிறத நீங்கள் பார்ப்பீங்க, ரொம்ப சந்தோஷத்தை கொடுக்கும். அதெல்லாம் பிரயாணத்தினால் வரக்கூடிய அனுகூலங்கள். தெய்வ பலம் கூடக்கூடிய நாட்கள் ஒரு சில தேதிகளில் உங்களுடைய மனமே அமைதியாக இருக்கும். அந்த தேதிகளில் நீங்கள் விடுபட்ட பரிகாரங்களை செய்வதாகட்டும் உங்கள் குலதெய்வத்தை வழிபடுவதாகட்டும் இது எல்லாத்தையும் வைத்துக் கொள்ளும் பொழுது அது 100% ரிசல்ட் கொடுக்கும். அது என்னென்ன தேதிகள்னு கேட்டிங்கன்னா 4ஆம் தேதி 6ஆம் தேதி 18ஆம் தேதி 24ஆம் தேதி இந்த தேதிகளில் ஏதேனும் ஒரு தேதியை செலக்ட் பண்ணியோ அல்லது இது அனைத்து தேதிகள்லையுமே உங்களுடைய பிரார்த்தனைகளை நீங்கள் முன்வைக்கும் பொழுது அது நல்ல ரிசல்ட் கொடுக்கறதோட உங்களுக்கு பெரிய அளவுக்கு இம்ப்ரூவ்மெண்ட்டுக்கான ஒரு அஸ்திவாரமாகவும் அமையுதுன்னு சொல்லலாம். ஸோ ஏதேனும் ஒரு இடத்திற்கு ஒரு இஷ்ட தெய்வ வழிபாட்டிற்கோ குலதெய்வம் கோயிலுக்கோ போயிட்டு வரதுக்கு நிறைய தடை ஏற்பட்டுக்கிட்டே இருக்குது, என்ன பண்ணுறதுன்னு தெரியலன்னு நினச்சிக்கிட்டு இருந்தீங்கன்னா குறிப்பாக இந்த தேதிகளில் நீங்கள் முயற்சி பண்ணீங்கன்னு வைங்க, உங்களுக்கு அந்த தடைகள்ங்கிறது இருக்காது, நீங்களும் நல்லபடியாக வழிபாடு செலுத்தலாம், அதற்குரிய ரிசல்ட்டுங்கிறதும் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். வளர்ச்சி காணுங்கள், வாழ்த்துக்கள். இப்போது நீங்கள் பார்த்தது எல்லாமே வந்து உங்களுடைய பிறந்த தேதி அப்புறம் ராசியின் அடிப்படையில் இந்த பலன்கள் ஃபுல்லாக பார்த்துருக்கீங்க. ஒவ்வொருத்தருக்குமே உங்களுடைய பிறந்த தேதியின் கூட்டு எண் அப்படின்னு ஒரு நம்பர் வரும், உங்களுடைய பெயர் எண்ணில் வேற ஒரு நம்பர் சம்மந்தப்படும். இது எல்லாத்தையும் அனலைசேஷனுக்கு எடுத்துக்கிட்டு உங்களுக்கான பலன்கள் பார்க்கும் பொழுது அது 100% பொருந்தும். இப்போ இந்த ஹெட்லைன்ஸ் டிவி நேயர்களுக்காகவே நான் வழக்கமாக செய்துக்கிட்டு வர ஒரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கான இலவச பொது பலன்கள் கொடுப்பது. அதாவது உங்களுடைய பிறந்த தேதி உங்களுடைய பிறந்த தேதியின் கூட்டு எண்ணிற்கு எந்த அளவுக்கு பொருத்தமானதாக உங்களுடைய பெயர் அமைஞ்சிருக்கு, அந்த பெயர் எண்ணினுடைய தன்மை, இதை பற்றி எல்லாம் நான் வந்து உங்களுக்கு ஒரு ஃப்ரீ ஜென்ரல் ப்ரெடிக்ஷன் கொடுக்கறதா இருக்கேன். ஆனால் அதற்கு நீங்கள் செய்ய வேண்டியது என்னன்னு கேட்டிங்கன்னா ஹெட்லைன்ஸ் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த ஸ்க்ரீன்ஷாட்டை எனக்கு அனுப்பி வைக்கணும். அப்படி அனுப்பி வைக்கும் பொழுது உங்களுடைய பிறந்த தேதி உங்களுடைய பெயர் இனிஷியலோட கீழே தெரிகிற என்னுடைய வாட்ஸ்அப் எண்ணிற்கு அனுப்பணும். தயவுசெய்து கமெண்ட்டில் போட்டுறாதீங்க, கமெண்ட்டில் போடும்போது என்னால் இம்மிடியேட்டாக பார்த்து ரிப்ளை பண்ண முடியாது, மேக்ஸிமம் அது மிஸ் ஆகிடும். நீங்கள் வாட்ஸ்அப்பில் எனக்கு அனுப்பிச்சி வச்சிங்கன்னா என்னால் இம்மிடியேட்டாக ரெக்கக்னைஸ் பண்ணிக்க முடியும். ஒரு 3 நாட்களுக்குள்ளார உங்களுக்கான ஃப்ரீ ஜென்ரல் ப்ரெடிக்ஷன்ஸ் நான் ரெக்கார்ட் பண்ணி அனுப்பிச்சி வைப்பேன். இது வந்து உங்களுடைய இண்டிவிஜுவல் நேமுக்கு மட்டுமல்ல, நீங்கள் ஏதாச்சும் ஒரு பிஸ்னஸ் என்டிட்டி ரன் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய பிஸ்னஸ் நேமையுமே எனக்கு நீங்கள் டைப் பண்ணி வைக்கலாம். உங்களுடைய பிஸ்னஸோடைய பார்ட்னர்ஸ் யாராச்சும் இருந்தால் அவங்களுடைய டேட் ஆஃப் பர்த்தும் நேமுமே அனுப்பிச்சி வைக்கலாம். உங்களுடைய பொது பலன்கள் பிஸ்னஸ் நேம்கான பொது பலன்களும் நான் பதிவு செய்து அனுப்பிச்சி வைப்பேன். அந்த ப்ரெசண்ட் நேமுடைய தன்மைகளை பற்றி எடுத்து சொல்லுவேன், அது உங்களுக்கு ஒரு இன்ஃபர்மேஷனாக இருக்கும். கூடுதலாக உங்களுடைய டேட் ஆஃப் பர்த்து டேட் ஆஃப் பர்த்தோடைய டோட்டலுடைய தன்மைகளை பற்றியும் உங்களுக்கு ஒரு விளக்கம் தெரிந்து கொண்டதாக இருக்கும். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம். நன்றி.